உலக சுகாதார அமைப்பு உலகம் முழுவதும் கொரோனா தொற்றை கண்டறிய 12 கோடி விரைவு பரிசோதனைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் கொண்ட நாடுகள் பலனடையும் வகையில் உலக சுகாதார நிறுவனம் இந்த சிறப்பு திட்டத்தை வடிவமைத்துள்ளது. இதற்காக 600 மில்லியன் டாலர் நிதி தேவைப்படும் என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பிசிஆர் பரிசோதனைகளை ஒப்பிடும்போது இந்த பரிசோதனைகள் செலவு குறைவாகவும் விரைவாகவும் மேற்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டு பேசிய உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் டெட்ரோஸ் அதானம், கொரோனா தொற்றை எதிர்த்து போராடுவதில் இது மிக முக்கியமான நடவடிக்கை என்று கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.